தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிற இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 22வது வாரத்தில் வியாழக்கிழமை வாசகங்களுக்கு செவிமடுக்க, நற்செய்தியை செவிமடுத்த இயேசு எமக்கு என்ன கூறுகின்றார் என்பதை கேட்க நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். புதியது மாதம், அந்த மாதத்திலே புதிய அழைப்பை இயேசு சீடர்கள் வழியாக அவர்களை அழைத்ததன் வழியாக எமக்கும் கொடுக்கின்றார். இயேசுவின் புதுமைகளை பார்த்து, ஆஹா, இறைவன் புதுமை செய்து விட்டார், இயேசு நமது வாழ்வில் ஒரு புதுமையை நிகழ்த்தி விட்டார் என்று நாங்கள் பெருமைப்படுவதை விட, மகிழ்ச்சி அடைவதை விட, அதற்கு மேலாக இன்னொரு படி செல்ல வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நற்செய்திக்கு சுபமடும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5 வசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தால் திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு அவர் கற்பித்தார். இயேசு பேசி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே நாங்கள் வலைகளை போடுகிறோம் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தனர். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்தும் தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன் பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவர் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின்பு அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. பிரியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு மக்களுக்கு போதிக்கின்றார். பெருந்திரளான மக்கள் இயேசுவின் போதனைகளை, வார்த்தைகளை கேட்க வருகின்றார்கள். ஆயினும் இயேசு அழைத்தது சிலர். இன்னொரு விதத்தில் சொல்ல போனார், அழைக்கப்பட்டவர்கள் சிலர். வார்த்தை அனைவரது காதுகளிலும் விழுந்தாலும் அந்த வார்த்தைக்கு செவிமடுத்து தமது வாழ்வை அர்ப்பணிப்பவர்கள் ஒரு சிலர், அல்லது அழைக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர் மட்டுமே.
இயேசு இன்றைய வாசகத்திலே ஒரு புதுமையை நிகழ்த்துகின்றார். மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்று இரவு முழுவதும் பேதுருவானவரின் வார்த்தையால் நாங்கள் சொல்ல போனால், நாங்கள் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டும் எந்த மீன்களும் நமக்கு கிடைக்கவில்லை. கஷ்டப்பட்டு உழைத்து ஏமாந்து போய் கரைக்கு வந்து, சரி நாங்கள் வீடுகளுக்கு செல்கின்றோம் என்று நினைத்த அந்த மீனவர்களுக்கு ஒரு தச்சன், இயேசு தச்சனின் மகன், ஒரு தச்சு தொழிலில் தனது திறமையை கொண்டிருப்பவர், திறமையான மீனவர்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கின்றார். அவர்களும் திரளான மீன்களை பிடிக்கின்றார். மீனவர்களை பொறுத்த மட்டில் முழு நாளும் கஷ்டப்பட்டு முழு இரவும் கஷ்டப்பட்டு மீன்களை பிடிக்க முடியவில்லை. இப்பொழுது இவர் எப்படி மீன்களை பிடிக்க வேண்டும், எங்கே போட்டால் மீன் பிடிக்கப்படும் என்று சொல்லி அவர்களுக்கு காட்டி, அவர்கள் அதை நம்பாவிட்டாலும் சரி நீர் சொல்வதால் நாங்கள் இந்த இடத்தில் போடுகின்றோம் என்று போட்டு, வலைகள் கிழியும் அளவிற்கு புதுமையான மீன்களை பிடித்து நிறைவு பெற்ற பின் அந்த மீனவர்கள் என்ன நினைப்பார்கள், நாங்கள் இவரை எங்களோடு சேர்த்து கொண்டால், நாங்கள் இவரை எமது பங்குதாரராக சேர்த்து கொண்டால், பார்ட்னராக சேர்த்து கொண்டால், நண்பராக சேர்த்து கொண்டால் நாம் நல்ல மீன்களை பிடிக்கலாம், ஒவ்வொரு நாளும் மீன்களை பிடிக்கலாம், நிறைய லாபம் சம்பாதிக்கலாம், வாழ்வில் முன்னேறலாம் என்று நினைக்கும் தருவாயில் இயேசு அவர்களை பார்த்து சொல்கின்றார், நான் உங்களுக்கு எவ்வாறு மீன்களை பிடிக்க கற்றுக் கொடுத்தேனோ அதே போல நான் உங்களுக்கு மனிதர்களை பிடிக்க கற்றுக் கொடுப்பேன். இயேசு அவர்களோடு போய் சேர்வது அவர்களது ஒரு அவாவாக இருந்திருக்கலாம். நிச்சயமாக அவர்கள் நினைத்திருப்பார்கள், ஆகா இவர் இருந்திருந்தால் நமக்கு இன்னும் நல்லா நன்றாக மீன் பிடிக்கலாம் என்று நினைக்கும் அந்த நேரத்தில் இயேசு என்ன சொல்கின்றார், ஆஹா நான் உங்களோடு வந்து சேர்வது அல்ல, நீங்கள் என்னோடு வந்து சேருங்கள், அப்பொழுது நீங்கள் மீன்களை அல்ல நீங்கள் மனிதர்களை பிடிப்பவர்கள், மனிதர்களை வெல்பவர்கள், நீங்கள் மறை சாட்சிகளாக, மறை பணியாளர்களாக, மறையை அறிவிப்பவர்களாக, விசுவாசத்தை அறிவிப்பவர்களாக, நற்செய்தியை அறிவிப்பவர்களாக நான் உங்களை மாற்றுவேன். இயேசு அவர்களை அழைக்கின்றார். ஆயினும் நாங்கள் அப்போஸ்தலர்களது சீடர்களது வாழ்வை பார்த்தோம். ஆரம்பத்திலே அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். புதுமை என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது ஒரு முன்னோட்டம், ட்ரெய்லர் மட்டும்தான். அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் மீன்களை பிடிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். அவர்களால் முழு இரவும் கஷ்டப்பட்டு மீன்களை பிடிக்க முடியவில்லை. ஆனால் இயேசு பகலில், சாதாரணமாக மீன் பிடிப்பவர்கள் இரவில் தான் மீன் பிடிப்பார்கள், பகலில் மீன் பிடிப்பது அரிது, ஹொபியாக போயிட்டு ஒரு விடுமுறைக்காக போயிட்டு ஒன்று இரண்டு மீன்களை பிடிப்பது அல்ல நாம் சொல்வது, இது வியாபாரத்திற்காக நிறைய மீன்களை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக மீனவர்கள் இரவில் தான் செல்வார்கள். ஆனால் இயேசு பகலிலே அவர்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்ததோ, வலைகள் கிழியும் அளவிற்கு மீன்களை பிடித்ததோ அல்ல புதுமை, அது ஆரம்பம், ட்ரெய்லர், அது ஒரு முன்னோட்டம். ஆனால் வருங்காலத்தில் இயேசு அவர்களது வாழ்வில் என்ன செய்ய போகின்றார், சீடர்களது வாழ்வில் என்ன செய்ய போகின்றார் என்பதுதான் உண்மையான புதுமை. இயேசுவோடு இருக்கும் காலத்தில் அண்டர்ஸ்டடி, இயேசுவிடம் அவர்கள் கற்றுக்கொண்ட காலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், நற்செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள், சில வேளைகளில் அவர்கள் வந்து சொல்கின்றார்கள், எங்களால் புதுமைகள் செய்ய முடியவில்லை, இந்த நோயை எங்களால் குணப்படுத்த முடியவில்லை, இந்த பேயை எங்களால் ஓட்ட முடியவில்லை
இந்த நபருக்கு எங்களால் உதவி செய்ய முடியவில்லை, ஆண்டவரே நீர் ஏதாவது செய்யும் என்று சொல்கின்றார்கள். அவர்களால் மீன் பிடிக்க முடியவில்லை, மனிதர்களை பிடிக்க முடியவில்லை, மனிதர்களை ஈர்க்க முடியவில்லை. எவ்வாறு அவர்களால் ஆரம்பத்தில் மீன் பிடிக்க முடியவில்லையோ அதுபோல ஆரம்பத்தில் அவர்களால் மனிதர்களையும் ஈர்க்க, அவர்களுக்கு தேவையான விடயங்களை கொடுக்க முடியவில்லை. 5000 பேருக்கு இயேசு அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கும் முன்பு சீடர்கள் சொல்கிறார்கள், எங்களால் முடியாது, எங்களால் கஷ்டம், எங்களிடம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இயேசு இறந்து உயிர்த்து விண்ணகம் அடைந்து பரிசுத்தாவியை அவர்களுக்கு அளித்த பின்பு எவ்வாறு சீடர்கள் முழுமையாக மாற்றத்தை சந்திக்கின்றார்கள். வலை பிய்யும் அளவிற்கு அவர்களால் மனிதர்களை பிடிக்க முடிகின்றது. அவர்களால் சேவை செய்ய முடியாத அளவிற்கு மனிதர்கள் அவர்களிடம் வருகின்றார்கள், கிறிஸ்தவர்கள் வருகின்றார்கள். கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவர்களால் தனியாக அந்த 12 பேரால் மட்டும் அந்த சேவையை செய்ய முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த மனிதர்கள் கிடைக்கின்றார்கள், வலை பிய்யும் அளவிற்கு. அதுதான் புதுமை. இன்று நானும் நீங்களும் நற்செய்தியை கேட்கின்றோம் என்று சொன்னால், நற்செய்தியை வாழ்கின்றோம் என்று சொன்னால், நற்செய்தியை பறைசாற்றுகின்றோம் என்று சொன்னால், அவர்களின் வலையில் சிக்கிய மீன்கள், அவர்களது வலையில் சிக்கிய மனிதர்கள், அவர்களது வலையில் சிக்கிய விசுவாசிகள் நானும் நீங்களும், அதுதான் புதுமை. இந்த புதுமை, கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களுடன் நின்றுவிடவில்லை. மாறாக இன்றும் என் மூலமாக, உங்கள் மூலமாக இந்த மறை பரப்பு பணி, இந்த மீன் பிடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவது புதுமை. புதுமை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு அவர்களுக்கு மீன்களை பிடிப்பதற்கு கற்றுக் கொடுத்தது அல்ல, அது ஆரம்பம், ட்ரெய்லர், முன்னோடி என்று சொன்னால், இப்பொழுது நாங்கள் வாழ்வும் வாழ்வுதான் உண்மையான அந்த அழைப்பின் புதுமை. இதுதான் நடைமுறை. இயேசு அன்று சொன்னது, நீங்கள் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன், வலை பிய்ந்து போகும் அளவிற்கு நீங்கள் மனிதரை பிடிப்பீர்கள். இன்று இவ்வுலகில் எமது வாழ்வில், உங்கள் வாழ்வில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இயேசு இன்றும் என்னையும் உங்களையும் அழைக்கின்றார். எதற்காக? வாருங்கள், மனிதர்களை பிடிப்பவர்களாகவே. நாங்கள் மனிதர்களை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைய வாசகத்தின் ஆரம்பத்திலேயே இயேசுவின் வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும். இயேசுவின் வார்த்தையை கேட்டு அவர் சொல்வதை நாங்கள் செய்ய வேண்டும். அவர் சொல்வதை நாங்கள் செய்யும் பொழுது எமது வாழ்வில் புதுமைகள் நிகழ்வதை, இறை அருள் எமக்கு கிடைப்பதை, இறை பராமரிப்பு, இறை அன்பு எனது வாழ்வில் இருப்பதை நான் உணர்ந்து கொள்வேன். அந்த உணர்ச்சியினால் தூண்டப்பெற்றவர்களாக அந்த இறை வார்த்தையை நாங்கள் மற்றவர்களுக்கு பறைசாற்ற அழைக்கப்படுகின்றோம். மீன் பிடிக்க என்னையும் உங்களையும், மனிதர்களை பிடிக்க என்னையும் உங்களையும் இறைவன் அனுப்புகின்றார். இறை வார்த்தையை கேட்போம், இறை வார்த்தையை நமது வாழ்வில் வாழ்வோம். இறை வார்த்தையின் அந்த நல்ல பண்புகள் நமது வாழ்வில் இருப்பதை, இறைவன் தருவதை உணர்வோம். அந்த உணர்வை, அந்த விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல அன்பு தந்தையாக இறைவன், தந்தை மகன் தூய் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, என்றும் வழி நடத்துவாராக. ஆமென்.
அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு சுவாஸ்திரம்.